ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். மூவி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். நம்மளோட அடுத்த மூவியான முதல் நீ முடிவும் நீ கம்மிங் March 1st மூவிவுட் ஓடிடி ஆப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஆப்புக்கு உண்டான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸை மறக்காமல் என்கிட்ட சொல்லிடுங்க. 2.5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 900 டேஸ் உண்டான வெயிட் வந்து இன்றைக்கி ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமாம், இன்றைக்கி வலிமை படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அஸ் அ ஃபேனாக எஃப்டிஎஃப்எஸ் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இதை மூவியை பற்றின ரிவ்யூ வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி தான் நம்ம சேனலுக்கு வந்து மூவி ரிவ்யூ வந்து ரொம்பவே புதுசு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை தான், கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பன் டாக்காக பேசுவோம். நம்ம இந்த படத்தில் வந்து நிறைகள் குறைகள், இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத விட இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்றத வந்து ஃப்ராங்காக நம்ம பேசிடுவோம். ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா h.vinoth டைரக்ஷனில் வலிமை அடைஞ்சுதா அப்படின்றது வந்து திங்கக்கிழமை ரிசல்ட்ஸுக்கு மேலே தான் தெரியும். அதுக்குண்டான ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஜித் சார் ஒரு 900 டேஸ்க்கு அப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்பவே அவ்வளோ கிளாசிக்காக இருந்துச்சு. மாசுன்னு சொல்ல முடியாது, கிளாசிக்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மதுரையில் ஆரம்பித்து கதை வந்து சென்னைக்கு போகுது. ஓப்பனிங்லேருந்து கதை வந்து அவ்வளவு டீட்டெயில்டாக பண்ணியிருக்காரு h.vinoth சார். சொல்லணும், கேமராமேனாக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், யுவனோட மியூசிக்காக இருக்கட்டும், ஜிப்ரானோட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே படத்தோட மேஜர் ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த ஸ்லோ மோஷனுமே இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ஸ்லோ மோஷன்ஸ் இருக்குது. என்னைய பொறுத்தளவு ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப்லே கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மூவியாக தான் நான் இந்த படத்தில் பார்க்குறேன். ஒரு ஆக்ஷன் பிளாக் கமர்ஷியல் பேக்கேஜ் மூவி தான் வலிமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்றதையும் ரீசன் பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃபை பற்றி பேசிடுவோமே. ஃபஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ஃபஸ்ட்டு ஒரு கேஸை வந்து மதுரையில் சால்வ் பண்ணுறாரு அஜித் சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னை வராரு. சென்னை வந்தனையுமே ஒரு சூசைட் கேஸு. அந்த சூசைட் கேஸ்லேருந்து அப்படியே தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேஷன் அட்லாஸ்ட் வில்லனை வந்து ரீச் பண்ணிடுறாரு. வில்லனை ரீச் பண்ணும் போது இன்டர்வல் பிளாக்கு, யார் இதுக்கு மேலே ஒரு ஆள் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ட்விஸ்டோட, ஆனால் அது ஈஸிலி ப்ரெடிக்டபுளான ஒரு விஷயம் தான், ட்விஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. அப்படிதான்டா இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே மெட்ரோ மூவி பார்த்துருப்பீங்க. மெட்ரோ மூவியில் இந்த பைக்கு திருட்டு, செயின் ஸ்நாச்சிங், அதுக்கு பின்னாடி ஒரு கேங்கு அப்படின்றது தெரியும். இதுக்கு பின்னாடி இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி இதுக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து கொக்கைனு ட்ரக்ஸு அது அந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சின்ன சின்ன கியூஆர் கோடு ஸ்கேனிங்க்கு வந்து எப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க. அதாவது டார் ப்ரௌசரை வந்து ரேட் ப்ரௌசர்னு மாற்றியிருந்தது. ஓஎல்எக்ஸை வந்து ஏஎல்எக்ஸ்ன்னு சொல்லி மாற்றினாங்க பிகாஸ் சம் நேம் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் மாற்றி அதில் எப்படி பைக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த கேஸை வந்து விறுவிறுன்னு ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி வில்லனை ரீச் பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு. அந்த பைக் ஸ்டன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. பைக் சேசிங்காக இருக்கட்டும், ஒரு இடத்துல கொடுத்த சின்ன ட்விஸ்ட்டு கூட ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பைக் சேசிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே அவரோட மேக்கிங்ஸில் வந்து அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் அந்த பைக் சேசிங்ஸில் பார்க்கும்போது அவ்வளவு வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேக்கேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா கமர்ஷியல் பேக்கேஜ் மூவினா, ஆஸ் யூஷுவல் அம்மா சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அதில் இருந்து ஃபேமிலியாக கடமையா அப்படின்னு பார்த்துட்டு அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணாரா அப்படின்றது தான் கிளைமேக்ஸு. வில்லனையும் தாக்கினாரா இல்லையா அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயமும். இதுதான் மெட்ரோ மூவி எப்படி நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னேனோ, செகண்டு வந்து மாஸ்டர் மூவியை கூட நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தில் மாஸ்டர் மூவியில் எப்படி தப்பு பண்ணவங்க தன் தண்டனை அணிவிக்கணும்னு விஜய் சார் வந்து கடைசியில் ஜெயிலுக்கு போகிறாரோ, இங்கே வந்து தப்பு பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்காமல் அவங்களுக்கு உண்டான திருந்துறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து அஜித் சார் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே வெளியே விடுறாரு. அந்த இடத்துல அம்மா சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல அம்மா சென்டிமெண்ட் வந்து இந்த இடத்துல தேவையில்லாமல் இருக்குது. ஏன்னா கதைக்களம் வந்து விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து எங்கள் கதையை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதோ அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு தோண வச்சிருச்சு. அதுதான் என்னோட ஒப்பீனியனில் எனக்கு தோண வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி எந்த விதமே குறைகளாக சொல்ல முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. லாஜிக் டேர்ம்ஸாக வந்து எந்த கமிஷனர் ஆஃபீஸ் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஐடி விங் செக்டார்ஸில் இருக்குன்றது எனக்கு தெரியல. அண்டு அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமாக இருக்கட்டும், அது வந்து எனக்கு அப்படியே ஒரு நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்குள்ளே உட்காந்த மாதிரி கே இருந்துச்சு.
ஆக்சுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதே மாதிரி தான் விவேகத்தில் சிவா சார் பண்ணியிருப்பார். ஆனால் அதை வந்து அக்செப்டபுளாக இல்லாத மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுலேயுமே சின்ன சின்ன டீட்டெயிலிங், இப்போ ஒரு கேமராவில் வந்து ஒரு பைக் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த இதில் வந்து அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக டீட்டெயில் பண்ணியிருக்காரு. அதாவது ஹ்.வினோத் வந்து டீட்டெயிலிங்கில் வந்து எந்த விதமான குறையும் வைக்கலை. ஒரு சில இடத்துல இதை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு விஷயங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த கிரீன் ஸ்க்ரீன்லாம் வந்து அதாவது சொல்லலாம் இது கிரீன் ஸ்க்ரீனில் தான்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த அதை வந்து தெரியாத அளவுக்கு மேக்கிங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். தீரன் மாதிரி ஒரு காக் மூவி பார்த்துட்டு வலிமை வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தவரை 50-50 ரேஷியோ தான். எனக்கு வந்து வலிமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றது தான் சொல்லணும். அஸ் அ ஃபேனாக நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்போம்ல, தீரனில் இவ்வளோ கொடுத்துருக்காருரா, இப்போது தலைக்கு வந்து இவ்வளோ கொடுப்பாருரா அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம்ல, அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்றது வந்து எனக்கு என்னைய பொறுத்தளவு எனக்கு அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் வந்து ஒரு இடத்துல ப்ளஸ்ஸாகவும் ஒரு இடத்துல மைனஸாகவும் தான் நான் பார்க்குறேன். அதான் ஃபேன்ஸாக இப்போ ஒரு இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் வந்து நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் போகும். இந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை எந்தளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து மண்டேஸ்க்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். படம் வந்து ஒரு ஒர்த்தபுளான ஒரு மூவி தான். படத்தில் வந்து எந்த விதமான குறைகளும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது வந்து பெரிய குறைகளாக தெரியாத அளவுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். படத்தில் எனக்குன்னு மோஸ்ட்டு பிடிச்ச ஒரு டைலாக்லாம் இருக்குது. அந்த டைலாகை கூட நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த டைலாக் வந்து அஜித் சார் அந்த இடத்துல பேசும்போது எனக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பயர்டு ஆன ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட கொள்கைப்படி வாழு வாழ விடுன்ற ஒரு கொள்கையில் வந்து குற்றவாளிகளை கூட வாழ விட்டு அவன் திருந்துவான் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் கதை போகுது. அதே மாதிரி இவர் கொடுக்குற இந்த டைலாக்காக இருக்கட்டும், ஆக்சுவலாக என்ன டைலாக் அப்படின்னா, எதிரியாக எவ்வளோ தூரம் நம்மளை பார்த்து கல்லை எரிஞ்சாலும் அந்த கல்லை வந்து கேட்ச் பண்ணுங்கள், கேட்ச் பண்ணி அவங்க முன்னாடியே அந்த கல்லை வச்சு ஒரு கோட்டையை கட்டுங்க. கோட்டை எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து அது மேலே நீங்கள் ஏறி போய் உட்காடுறீங்களோ அந்த எதிரி வந்து நம்மளை அண்ணாந்து பார்ப்பான். அந்த அண்ணாந்து பார்க்கும் போது தான் நம்மளோட வெற்றி இருக்குது. ஸோ இந்த டைலாக் வந்து எனக்கு மோஸ்ட் இன்ஸ்பயர்டான ஒரு டைலாக் இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு தனக்கு சம்பாத்தியமும் பணமும் சந்தோஷமும் மட்டும் முக்கியம் இல்லை, அதை தாண்டி தன்னை சுற்றி இருக்கிற குடும்பமும் முக்கியம், அவங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுல தான் ஒரு மெயின் மெசேஜாக வந்து இதில் அஜித் சார் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். தன்னோட சந்தோஷத்துக்கு மட்டும் வாழக்கூடாது, தன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தையுமே நம்ம பார்த்து அவங்களையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த படத்தில் ஒரு மேஜர் மெசேஜாக நான் பார்த்தேன். ஏன்னா அவர் அந்த கிரிமினல்ஸை கூட அவங்களோட குடும்பத்துக்காண்டி பார்த்து அவங்கள வந்து மன்னிச்சு விடுறது வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, அதில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுறேன். கார்த்திகேயன் வில்லனாக பண்ணிக்க கூட கார்த்திகேயா வந்து ஆஃப்டர் தட் என்ன எரிந்தால் விக்டருக்கு அப்புறம் இவர் ஒரு மோஸ்ட் ஃபேவரபுளான ஒரு வில்லனாக வந்து வர்றதுக்கு உண்டான நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன, வில்லன் அவ்வளோ அடி வாங்கும் போது கொஞ்ச நாளாக அவர் மூஞ்சிலையும் ஏதாவது ரத்தத்தை காமிச்சிருக்கலாம். அவர் மூஞ்சியில் கொஞ்சம் கூட ரத்தம் வர்றதுக்கு உண்டான தடையுமே இல்லாமல் பண்ணது தான் கொஞ்சம் சிங்கே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா இவர் கால் உடஞ்சதோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு பிளட்டு காட்டுறீங்க, அவருக்கு கால் உடஞ்சிருக்கு, ஆனால் அவர் அது பூச்சு கால் போட்டுக்கிட்டு நிற்கிறாப்புல. இந்த மாதிரி சின்ன சின்ன நான் சிங்க் இல்லாத விஷயங்கள்ஸ் தான் படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது. மற்றபடி படம் வந்து ஒரு ரீட் பண்ணதுக்கு உண்டான ஒரு ஆசம் ட்ரீட் அப்படின்னு கூட தான் சொல்லலாம். இன்னொரு மூவி ரிவ்யூவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் உதய பிரகாஷ். பபாய்.